வணக்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக் போர்ட். நான் உங்கள் கீ. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிக் போலில் நடக்குதா இல்லை சவுத் போலில் நடக்குதா அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேரக்டர் இது வரைக்கும் வந்து எந்த செட் ஆஃப் கரெக்டான டைம் பீரியடில் நடக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஏன்னா டைனோசரும் இருக்குது, டைட்டானோ போவா, அதுக்கு அடுத்து வந்து காலகட்டத்தில் இருந்த பாம்பும் இருக்குது, அண்ட் அதுங்க அழிஞ்சு போயிட்டு மொத்தமாக வெறும் 4000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போனீங்கன்னா மேமோத்ஸும் இந்த கதையில் வந்து இருக்குது. ஸோ மனுஷங்களும் இந்த இடத்துல வந்து இருக்காங்க. ஸோ நீங்களே வந்து இதை ஃபேன்டஸியாக எடுத்துக்கிறீங்களோ இல்லை இது வரைக்கும் கண்டுபிடிக்காத விஷயமா எடுத்துக்கிறீங்களோன்றது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த இடத்துல அந்த வழி தவறின மேமத் வந்து பார்த்தீங்கன்னா, தன் கூட்டத்தில் இருந்து பிரிஞ்ச மேமத் வந்து ஒரு சரிவில் இறங்கி போயிட்டுருக்கப்போ நம்ம ஸ்பியர் அண்ட் ஃபேங் வந்து சாப்பாடுக்காக இந்த மேமத்தை வந்து வேட்டையாடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சண்டையில் தான் முடியுது, என்ன தான் அது வந்து வயசான மேமத்தாக இருந்தாலும். ஸோ இந்த எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டா, ஜஸ்ட் மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங் தன்மை இருக்கிற மாதிரி இல்லாமல் எல்லா அனிமல்ஸ்க்கும் அதுக்கு உண்டான அதுக்கு இனத்திற்கு ஏற்ற அந்த ஃபீலிங் இருக்குன்ற மாதிரியான விஷயத்தை வந்து தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேமத்தை வந்து கொன்னாலும் அண்ட் வேற வழி இல்லாம தான் கொண்டு இருக்காங்க அப்படின்ட்டு உணவு தந்ததுக்கு நன்றின்ற மாதிரியும் சோகத்துல தான் நம்ம ஸ்பியர் வந்து இருக்காரு. அண்ட் ஃபைனலாக அதோட கண்ணு வந்து கடைசி தருணத்தில் மூடும் போதும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சோகத்துல தான் இந்த விஷயம் வந்து முடியுது. ஸோ இதுல இருந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, காட்டுவாசினா மொத்தமாக காட்டு மிராண்டித்தனமாக ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் பண்ணாமல் அவங்களுக்கும் இந்த மாதிரி உணவு தந்ததுக்கு நன்றின்ற மாதிரியான சிம்பாலிசம் அப்பயே இருந்திருக்கான்ற மாதிரியும் இந்த கதாபாத்திரம் மூலமா ஜஸ்ட் அவர் சொல்ல வர்றாரு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படின்றது வந்து மறுபடியும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவே. ஸோ மறுபடியும் பயணத்தை மேற்கொள்ளும் போது இருக்கிற ஒரு சில கறித்துண்டுகளை எடுத்துகிட்டு போகும்போது வழியில் ஒரு சில தொலைஞ்சு போகிற விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அந்த ஃபைனலாக வந்து குகையவும் பார்த்துடுறாங்க. ஸோ அந்த குகையில் ரெஸ்ட் எடுக்க வந்து சமயத்தில் ஆல்டர்னேட் சீன், ஏற்கனவே செத்து போன மேமத் வந்து கிடக்கிற அந்த இடத்த வந்து மேமத் கூட்டம் வந்து தேடி வந்துடுது. ஸோ இயற்கையாக அந்த சாவை ஏற்றுக்கிறது விஷயமா இருந்தாலும் தந்தத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்ற அந்த கால் தடத்தையும் வந்து பார்த்து அதுங்க பின்தொடர்ந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த இடத்துல குகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பியர் வந்து அவரோட கடந்த காலம், அதாவது தன் பையனுக்கு வந்து வேட்டையாடும் விதத்தை வந்து சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கேமேன் வந்து எப்படி வேட்டையாடினா அண்ட் சைகை மூலமாக எப்படி பேசினா அண்ட் வேட்டையாடுற முறைகள் இது எல்லாத்தையும் வந்து அங்கங்கே கிளிம்ஸாக வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக தன் பையனுக்கு வேட்டையாட முறையை வந்து கற்றுக் கொடுத்ததையும் அண்ட் இந்த இடத்துலையும் வந்து உணவு தந்ததுக்கு நன்றின்ற மாதிரியும் இந்த உயிரை வீணாக வேஸ்ட்டாக சும்மா கொல்லலை அப்படின்ற மாதிரியும் ஒரு சின்னதாக ஒரு சிம்பாலிசம் வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ திடீர்னு ஃப்ளாஷ்பேக் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொகையை மொத்தமாக ஆடுது. என்னென்னு வெளில போய் பார்த்தா அந்த மேமோத் கூட்டம் மொத்தமாக நம்ம ஸ்பியர் அண்ட் ஃபேங்கை சுற்றி போட்டுருது. அங்கே ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஞாபகம் கை. ஸோ இது வந்து மொத்தமாக ஒரு பெரிய மேமத் கூட்டம். ஃபேங் வந்து என்னதான் ஒரு டைனோசராக இருந்தாலும் அது உருவத்தில் சின்னது, முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஸ்பியரை வந்து காப்பாற்ற தான் பார்க்குது. ஸ்பியரும் விட்டு கொடுக்காம சண்டை போடுறாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபேங்கை வந்து நெரிச்சே கொண்டுட்டு இருக்காங்க. கொள்கிற சமயத்தில் நம்ம ஸ்பியர் மறுபடியும் எந்திரிச்சு வந்து அந்த தந்தத்தை வச்சு சண்டை போடும்போது மொத்த மேமத் கூட்டமும் சண்டை போடாமல் அப்படியே நின்றுட்டு அந்த தந்தத்தை மட்டுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே நம்ம ஸ்பியர் வந்து உடனே புரிஞ்சுக்கிறாரு. ஸோ இறந்த தன் கூட்டத்தோட ஒருத்தரோட அந்த தந்தத்தை தேடி தான் மேமோட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்றது விஷயத்தை வந்து கவனிச்சுட்டு தந்தத்தை மறுபடியும் திருப்பி கொடுக்குறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணாமல் மேமோத் கூட்டம் மொத்தமாக கிரேவியார்டுக்கு போகுது. அதாவது மனுஷங்களும் சுடுகாடுன்னு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ யானைகளும் ஜஸ்ட் லைக் தட், இது வந்து ஒரு யானை, இது வந்து இந்த மிருகம் இப்படி இருக்கும், தானாக சாப்பிட்டு ஏதோ போக வரும் அப்படின்னு இல்லாமல் அதுக்குன்னே ஒரே ஒரு சிறப்பம்சமாக சுடுகாட்டில் ஒரு சடங்கு சம்பிரதாயமும் அந்த இடத்துல நடக்குது. ஸோ இப்போ இருக்க யானைகளும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஃபேக்ட் என்ன அப்படின்ட்டா, தன்னோட ஃப்ரெண்டு கூட இருந்த ஒரு யானை, சின்ன வயசில் பார்த்த யானை வந்து ஞாபகம் வச்சுட்டு இப்போது ரொம்ப வயசு ரொம்ப காலம் கழிச்சு அப்புறமா வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஃபேக்டும் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் மேம்போத் மேபி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஸோ இந்த மாதிரி மர்மமான விஷயம் எல்லாமே சேர்ந்து இந்த ப்ரைமல் கதையில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது. ஸோ எபிசோட்ஸ் ஒன்று நான் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட், உங்களோட லைக், வியூ, சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு இருக்கும். ஸோ ஓகே கைஸ், வீடியோட இன் செக்ஷனுக்கு வந்தாச்சு. நாங்கள் ஓகே, ஸ்டே சேஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.